அக்கா அக்கா இங்க என்னடி இது ஏன் லேட் நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன் என்ன டீச்சர் ரொம்ப கோமா இருக்க மாதிரி இருக்கு பாத்துமா கோபப்படுற பண்ணு குடும்பத்துக்காகாதுன்னு சொல்ல போறாங்க ஏய் நானே கடுப்புல இருக்கேன் சும்மா இரு வாய் கடுப்பு என் கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் சேர்ந்திருக்கான் அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அதனால என்ன அந்த மாதிரி குழந்தைகள் தான் நீ நிறைய பாத்திருக்கியே பிரச்சனை அவன் இல்லடி அவ அப்பந்தான் ஏன் என்ன பண்ணா கட்டில ஒரு கவிதைகள் சத்யராஜ் மாதிரி கிளாஸ்ல கொக்க அட்டை வந்து உட்காந்துருக்கான் அதனால உனக்கே வந்தது இல்லடி இந்த மாதிரி குழந்தைங்களோட அம்மா தான் வந்து உட்காருவாங்க இந்த குழந்தைக்கு மட்டும் அப்பா வந்து உட்காந்துருக்கான் என்னால ஃப்ரீயா கிளாஸே நடத்த முடியல ஓ அதான் மேட்ரா சாரி சிவா நான் நல்லா யோசிச்சிட்டேன் ஆதியோட ஆபரேஷன் முடியற வரைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்கும் நான் லீவ் கொடுக்க முடியாது இல்ல சார் எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும் என்ன சிவா இது ஒரு டீம் லீடர் மாதிரியா பேசுறீங்க உங்களை நம்பி நான் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்பிடுச்சிருக்கேன்னு தெரியுமில்ல சாரி சார் ஆனா அதை விட எனக்கு என்ன சில பொறுப்புகள் இருக்கு அன்னைக்கு என்னமோ அவன் பேர் எழுதுன தோட்டா உங்ககிட்டே இருக்குன்னு சவால் விட்டீங்க அவ்வளோதானா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார் ஆனால் என் பையனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அங்கே பாருங்கள் சார் டேட்னா காரில் வெயிட் பண்ணுறேன் ஓகே சரி இப்போ முடிவா என்ன தான் சொல்கிறீங்க நீங்க லீவ் கொடுக்கலன்னா நான் ரிசைன் பண்றது தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார் யோ ரமேஷ் என்ன ஆச்சு இவருக்கு சார் சிவா அந்த பொசிஷன் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாருன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அதே விட்டு போறேன்னு சொல்றாருன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க சார் அப்படி என்ன இந்த ஆபரேஷன் ஃபெயிலியர்ன்னு சொல்லி டீமே கழிச்சிடலாம் இல்ல நோ சார் என்னோட எல்லா மூமெண்ட்லயும் ரமேஷ் என் கூட இருந்திருக்கான் இந்த கேஸோட இன் அண்ட் அவுட் அவனுக்கு தெரியும் இந்த ஆபரேஷன் அவன் கிட்ட கொடுங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பான் ஊத்ரா நாங்க எது சொன்ன ஐயா ஐயா வரலங்களே ஐயா ஊத்ரா உனக்கு தான்டா ஊத்ரா நம்மளை ஊத்து கொடுக்க தான் கூப்பிடுவாங்க இன்னைக்கு குடிக்க சொல்றாங்க இதுல ஏதோ உள்குத்து இருக்குமோ எப்படி நமக்கு ஒரு குவாட்டர் மிச்சம் ரொம்ப சந்தோஷம் பாட்டுல எதுவா இருந்தா நமக்கு என்னங்க போட்ட ஒண்ணுதான் நான் பதுக்கி வச்சதை எடுத்து எனக்கே பாசமா தரீங்களா பின்ன காசு போட்டு வாங்கி கொடுக்கறது நீ சீனியர் ஆபீசர் ஊத்தியா சாரிடா மச்சா எதுக்குடா இல்ல உனக்கு கேட்காமலே கமிஷனர் கிட்ட அப்படி சொல்லிட்டேன் அதான் ஏய் ஏன்டா ஏன் இப்படி மூணாவது ஆள் மாதிரி பேசுற நீ எதை செஞ்சாலும் கரெக்டாக தான்டா இருக்கும் ஆதியை நான் தூக்குறேன் ஹரியை நீ பார்த்துக்கடா நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாய் உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லும் அடிமகமாய் கண்ணில் தொட்டியங்குளமும் தெரியுதடி மகமாய் ஹரிதாஸ்
வெயில் ரோட்டில் நாங்க கருவாடா காயிரும். போலீஸ் தொப்பிக்குள்ள வேர்வையில தொப்பறையா நனையிறோம். போலீஸ் இன்னா வாழ்க்கை வாழுறோம், இன்னாத்துக்கு வாழுறோம். இந்த போலீஸ்கார வாழ்க்கைக்குள்ள போனா எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறான். அட பஸ் டேன்னு ட்ரெயின் டேன்னு ஊர்வலமா நடத்துறான். மந்திரிங்க வர்றாங்கன்னு காக்க வச்சு கொல்லுறான். அட ரவுடி கூட எங்களை பார்த்து மாமான்னு சொல்லுறான். ஆளுங்கட்சியால அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், எதிர்கட்சி ஆள உள்ள தூக்கி போனோம். எல்லாருக்கும் சங்கம் இருக்கா இங்க, எங்களுக்கு மட்டும் பூதுறாங்க சங்க. உச்சி வெயில் ரோட்டில் நாங்க கருவாடா காயிரும். போலீஸ் கந்தசாமி. ஐயா, இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? ஃபுல் எங்கேஜ் இருங்கய்யா. நான் என்ன உங்களை மாதிரி லீவ் இல்லையா இருக்கேன். ஐ எம் ஆன் டூட்டிங்கய்யா. எத்தனையோ ப்ரோக்ராமு ஸ்கூலில் கொண்டாந்து விட சொன்னீங்க, விட்டுட்டு அவ்வளோதானுங்களே ஐயா? இல்லை, ஆ மத்தியானம் லஞ்சு ஈவினிங் பிக்கப்பு எல்லாமே நீ தான். நான் இல்லைங்கய்யா, அதுவா அடிக்குது. நம்ம பொழப்பு மலை பாம்புட்டு சக்குன மான்குட்டி மாதிரியா ஆயிடுச்ச. டேடே, இப்படி பண்ணாத சார். உங்க அப்பா பெரிய ரவுடி சார், அவங்கள வச்சு கொஞ்சம் குத்திடுவோம். வாங்கடா. ஒன்றும் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, வந்தாலும் லேட்டாக தான் வருவீங்க. இல்லை டீச்சர், அது வந்து ஏய், இன்னைக்கு ஏதாவது போய் சொல்லி என்கிட்ட அடி வாங்காதீங்க, போய் உட்காருங்க போங்க. உங்க இடமா? அடுத்த வருஷம் இது மூணாம் வகுப்பு தான் படிக்க போறீங்களா? உட்காருங்கடா. பரந்தாமன். புதுசா வந்துருக்காங்க. புதுசாண்டா?
ஹலோ, பேர் என்ன? பேர் ஹரி. அவன் பேர்? அவன் பேர் தான் ஹரி. டேடா, உன் பேரை கேட்ட அவன் பேர் சொல்ற, நக்கலா? உன் பேர் என்னடா? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களே, அப்போ தெரிஞ்சுக்கோ. இளமதி ப்ரெசன்ட் டீச்சர். நிஷாந்த் ப்ரெசன்ட் டீச்சர். ஓமகுச்சி ப்ரெசன்ட் டீச்சர். ஊர்மிளா, பவித்ரா, பிரியங்கா, பரமகுரு ப்ரெசன்ட் டீச்சர். ஃப்ரெண்ட் நெல்லி காடிய போயிருக்கான். ப்ரெசன்ட் டீச்சர். ஹரி, ஹரி சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது ஹரியோட கை தூக்கி நீங்களே ப்ரெசன்ட் சொல்லுங்க, அப்பதான் ஹரியும் பத்துப்பா. சரி டீச்சர். ஹரி ப்ரெசன்ட் டீச்சர். சைலன்ஸ். எல்லாரும் கணக்கு நோட் எடுத்து எழுதுங்க. என்னடா நம்ம இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, என்ன பண்றோம் பாரு. என்னடா பண்ண போற பாரு. யாரா ராக்கெட் இட்டது கேக்குறல்ல? யாரா, யாருக்கு இவ்வளவு தேறி வந்துச்சு? கேட்டுட்டே இருக்கல்ல, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? யாருன்னு தெரியட்டும், தொலைச்சிடுறேன். இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே, இந்தாலா இருக்குமோ? கணக்கு தப்பா போறீங்க. என்னடி தப்? ஏய் ஏந்திரி, ஏந்திரா, ஏந்திரி, ஏந்திரினா. நீ உட்காருங்க சார். என்ன திமிர் இருந்தா டீச்சர் மேலே ராக்கெட் விடுவேன். ஹரி முன்னாடி அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இந்த கையில ராக்கெட் விட்டது, இன்னும் விடுவே, இன்னும் விடுவே. வலிக்குதுல்ல, நல்லா வலிக்கும். ஏய் வாய் மூடுங்க, எழுதுங்க, போய் சார்ஜ் போடு, போ. நாளைக்கு அம்மாவோட தான் கிளாஸ்க்கு வரேன். ராக்கெட்டை விட, ராக்கெட்டை உங்க அம்மா வரட்டும். சுத்தல்ல வர்றாங்களே போலீஸா இருந்துகிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே. அம்மா, டேய் டேய் டேய், போட் என்னடா முறைக்கிற? பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? போயா டோ மரே, அடிக்கிறத டீச்சருக்கு தான்ப்பா.